யூடியூப் மக்களே, எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ப்ரொமோ பார்த்துருப்பீங்க, அஃப்கோர்ஸ் 390 அட்வென்ச்சர். இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கழித்து நான் டெலிவரி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை, ஏன் 390 அட்வென்ச்சர் அப்படிங்கிறத. ஸோ ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண போகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன 390 அட்வென்ச்சர் சூஸ் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி எங்கள் டாமினார் இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா வண்டியை சேஞ்ச் பண்ணோம். ஸோ டாமினாரோட வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், ப்ளஸ் டாமினாரில் இருந்த சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ண வண்டியில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸோ டாமினாரில் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ப்ளஸ் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தேவைப்பட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மோர்லெஸ் அட்வென்ச்சர் சீரீஸ் எடுக்கலாம், அட்வென்ச்சர் சீரீஸ் போகலாம் அப்படின்னு. ஸோ அதில் உங்களுக்கே தெரியும், 4 வண்டி மெயினாக இருக்குது: ஹீரோ எக்ஸ்பல்ஸ், ஹிமாலயன், GS 310 அண்ட் 390 அட்வென்ச்சர். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக ரிவ்யூ போகல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்டெப்த் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நான் என்னோடய பர்ஸ்பெக்ட் சொல்கிறேன், இந்த 3-4 வண்டியில் என்ன டிஃப்ரென்ஸு, நீங்கள் எந்த வண்டியை உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி. ஒரே லொக்கேஷன் ரொம்ப போரிங்காக இருக்குது, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம். GS 310, ஹிமாலயன், ஹீரோ எக்ஸ்பல்ஸ், 390 அட்வென்ச்சர். ஸோ இந்த 4 வண்டியில் நான் ஏன் 390 அட்வென்ச்சர் சூஸ் பண்ணேன்? நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டாமினாரோட எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தேவையாக இருந்தது, ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். GS 310 பார்த்திங்கன்னா வண்டி ஓவரால் சூப்பர் வண்டி. ஒன்றே ஒன்றுனா கொஞ்சம் காஸ்ட்டு. இன்ஃபேக்ட் இப்போது 2021 இப்போது ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு 2021 வெர்ஷன் BS6. அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 60,000 கம்மி பண்ணியிருக்காங்க. 390 அட்வென்ச்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 20,000 கம்மியாக இருக்குது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இப்போது வந்து இது ஒரு ரைட் டைம் வாங்குறதுக்கு. நான் ஏன் வாங்கலைனா, ஒன்று வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அக்சசரிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, ரெண்டாவது சர்வீஸ் கொஞ்சம் கம்மி. இது ரெண்டு தான் மெயின் ரீசன், ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி 390 அட்வென்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வண்டி ஓவராலாக சூப்பர் வண்டி, எல்லா ஆர்பிஎம்லேயும் லோ ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், ஹை ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிராண்ட் வேணும், எனக்கு ஒரு நல்ல பிராண்ட் வேணும், பேர் வேணும், ப்ளஸ் என் டாப் ஸ்பீட் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓவராலாக வண்டி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணால் போதுன்னு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல வண்டி, சீட்டிங் போஸ்டராக இருக்கட்டும், இல்லை லாங் ரைடாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா வரும். நம்பர் 2, ஹிமாலயன் வந்து ஒரு சாலிட் ரகடான வண்டி. நீங்கள் கீழெலாம் வண்டி போட்டாலும் ஒன்றுமே ஆகாது வண்டி, ஏன்னா கம்ப்ளீட்டாகவே இரும்பு ப்ளஸ் ரவுண்ட் ஹெட்லைட்டு. நீங்கள் வண்டி எனக்கு கேட்டால் வண்டி உடச்சி போட்டால் கூட உங்களுக்கு ஒரு 30,000 வந்துடும், அந்த அவ்வளோ சாலிடான வண்டி அது. நான் ஏன் வாங்கினா, ஒன்று வண்டியோட வெயிட் கொஞ்சம் அதிகம், ஆல்மோஸ்ட் 200 kg, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி ஹைவே டூரிங்கில் பார்த்தீங்கன்னா. ஃப்ரண்ட் வீல் 21 inch, ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்வேன். ஆஃப் ரோடிங்லாம் சூப்பராக ஓட்டலாம், டூரிங்கும் ரொம்ப நல்லா பண்ணலாம், 100-110 பண்ணலாம், நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் ஈஸியாக. என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற வண்டி, ஏன்னா 8 seat height பார்த்திங்கன்னா 800 mm தான், இருந்தாலும் நான் ஏன் வாங்கினா எனக்கு கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு. கடைசியாக ஹீரோ எக்ஸ்பல்ஸ். ஓவராலாக ஒரு ஆஃப் ரோடிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான வண்டி, லைட் வெயிட், ரொம்ப கம்மி ப்ரைஸ், வேறு லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ராலி கேட்லாம் போட்டிங்கன்னா வண்டி வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். நீங்கள் பாலிஷ்லாம் போட்டு வண்டியை தொடச்சி நீங்கள் வீட்டு ஹால்லேயே நிறுத்தலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி. ஆனால் எனக்கு திருப்பி நான் சொன்ன மாதிரி எனக்கு ஹைவே டூரிங்க்கு அது ஏற்ற வண்டி இல்லை. ஒரு 80-85 ஸ்பீடில் நீங்கள் ஹைவே ஓட்டும்போது என்னால் ஒரு 1000 kilometers இன்னும் டே கவர் பண்ணோன்னா முடியாது அந்த வண்டியில். ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணல. 390 அட்வென்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் இந்தியன் மென்டாலிட்டிக்கு ஏற்ற வண்டி, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த வண்டியில். குவேக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ மோட், நீங்கள் ஹைவே க்ரூஸும் பண்ணலாம், ஹையர் ஸ்பீடில் ஆஃப் ரோடிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்னு சொல்வேன், பர்ஃபெக்ட் ஃபார் எல்லாத்துலேயுமே, எதுலேயும் அதாவது எல்லாமே பண்ணும், ஆனால் பர்ஃபெக்டாக அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணுமானா இல்லை. ஆஃப் ரோடிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ், ஹிமாலயன் மேபி சூப்பராக பண்ணலாம், இது அவ்வளோ அந்தளவுக்கு பண்ணாது. நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது வரும், லைக் அலாய் வீல்ஸ் கொஞ்சம் போடலாம், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், 170 mm இருக்குது இப்போது, மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்திங்கன்னா 180-190 mm போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் மார்னிங் பண்ணலாம், ஆஃப் ரோடிங் பண்ணலாம். ஆனால் இந்த வண்டியை பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் ரீசன் நான் 390 அட்வென்ச்சர் சூஸ் பண்ணதுக்கு.
சூப்பர் எக்ஸைட்டட். நான் வண்டி ஒரு நாலு நாள் நான் வண்டி எடுக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய டெலிவரி வீடியோஸ் அஸ் வெல். ஸோ வண்டி வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் நிறைய எக்ஸசரிஸ் வாங்கிட்டேன் ஆல்ரெடி, கொஞ்சம் எக்ஸசரிஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதை நான் எங்கே வாங்கினேன், யார்கிட்ட வாங்கினேன், என்ன ப்ரைஸ், அதெல்லாம் கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு சில செல்லர்ஸ் தெரியும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை கூட ரொம்ப கம்மியாக தருவாங்க. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் குயிக்காக நம்ம ஷோரூம் போகலாம், வண்டியை டெலிவரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷோரூம் போய் டெலிவரி வீடியோ பாருங்கள். பை பாய். ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ ஃபைனலி டி டே, டெலிவரி டே வந்துருச்சு. ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா சரியாக தூங்கலை, ஒரே வண்டி ஓட்டுற ஒரே ஃபீலிங்கு. ஸோ இப்போ பிளான் என்னென்னா, நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், ஷோரூம் போகிறோம், வண்டி எடுக்கிறோம், அங்கேருந்து கோவில் போகிறோம், கோவில் போயிட்டு நேராக வீட்டுக்கு வரோம். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால வண்டியை பெருசாக ஓட்ட முடியாது, ஒர்க்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் வண்டி நம்ம நாளைக்கு காய்ஸ் ஃபைனலி வண்டி எடுத்தாச்சு. ஒரு அமேசிங் ஃபீலிங். சும்மா எருமை மாடு மேலே போகிற மாதிரி இருக்குது. ரியர் வியூ மிரர் ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த பைப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. வியூவும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் தெரியுது. நான் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பர், ரொம்ப கஷ்டம் இல்லை. ப்ளஸ் சிட்டி டிராஃபிக்காக ஹேண்டில் பண்ணலாம் என்னோடய ஹைட்டுக்கு. ஸோ யாராவது 5.5 ஹைட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டெஸ்ட் எடுக்கும்போது மெயினாக சிட்டியில் எடுங்க, டிராஃபிக்கில் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும் டெய்லி கம்யூட்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஹைவேஸில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் கால் கீழே வைக்க மாட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராது ஹைவேஸில். ஸோ எப்போ டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சிட்டியில் டிராஃபிக்கில் டெஸ்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் தான் முக்கியம். அது உங்களுக்கு வருது, கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ நான் அதை தான் பண்ணுறேன் இப்போது. ப்ளஸ் ரோ அண்ட் டார்க்கு என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்னா ரொம்பவே இதாக இருக்கும், ஓட்டவே முடியாது அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேர்ட் இயர்லேயே ஒரு 33-35லேருந்து ஓட்டின்னு இருக்கேன். எனக்கு பெருசாக ப்ராப்ளம் தெரியல. சின்ன ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுமா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். வந்துட்டு பந்த கோயில் போகலாம் நினச்சோம், கோயில் மூடி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோஸ்ட்லி வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது, அங்கேயே பூஜையை போட வேண்டியது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வண்டியில் இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீட் வந்து நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்கேன். ஹீட் வந்து இப்போ பெருசாக தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டினா, இன்னும் வீடு ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம். காய்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், குயிக் ஷிஃப்டர் அப் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு எஃபர்ட்டே தெரியல. டவுன் ஷிஃப்ட் ஒன்றும் பிரச்சனை வருது எனக்கு தெரியல. நான் தப்பாக பண்ணுறேன்னா ஒரு வேளை
எப்படின்னா அந்த லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அப் அண்ட் டவுன் ரெண்டுமே லேர்ன் ஆகணும். லேர்ன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆகும். ஆனால் என்னென்னு தெரியல, சர்ப்ரைசிங்லி என்னோடய அப் ஷிஃப்ட் வந்து ரொம்பவே ஸ்மூதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டவுன் ஷிஃப்ட் வந்து ஒரு மாதிரி ஜர்க்கியாக இருக்குது, ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அது தெரியல, மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் கற்றுக்கிறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹைட்டு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை. வண்டியோட அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது வண்டி. இப்போ நிறுத்தும் போது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ஸ்டெடியாக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் என்னோடய டாமினாரே பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில வாட்டி டிராஃபிக்கில் வண்டி நிறுத்தும் போதோ இல்லை வண்டி எடுக்கும் போதோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அதோட வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. ஆனால் இதில் அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், நான் வண்டி நிறுத்துகிறேன். பார்த்திங்களா, வண்டி அப்படியே பூ மாறி நிற்கிது. ப்ளஸ் சிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காது கைஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த விண்ட்ஸ்க்ரீன் ஏதோ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸில் மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஆடுது. என் முன்னாடி வந்து மாமா எல்லோரையும் பிடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வண்டிலாம் வச்சுருக்கும் போது பயந்து பயந்து போவேன், நம்மளை பிடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போல்லாம் பிடினாண்ணே, பிடிச்சி பாறேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனாலேயே தாங்க நான் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எடுத்தேன். ஏன்னா பெங்களூரில் இல்லைனா ஃப்ரீயாக ஓட்ட முடியாது. ஆனால் இப்போ அந்த பயமே இல்லை. ஆனால் இன்னும் நம்பர் வரல. ஸோ ஷோரூமில் கேட்டேன், அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஓட்டலாம் சிட்டிக்குள்ளே. உங்களுக்கு நான் டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஓட்டும்போது ஏதோ ரொம்ப பெரிய வண்டி ஓட்டுற மாதிரிலாம் ஃபீல் ஆகலைங்க எனக்கு. கேட்டால் நான் கூட நினச்சேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அப்படியே பஸ்ஸில் போகிறவங்ககிட்டலாம் அப்படியே பேசினே போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா இப்போ தான் எடுத்துருக்கேன் வண்டி, அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது ஃபீல் ஆகணும் ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோன்னு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டே டூ, ஃபைனலி பைக் இங்கே இருக்குது. டெலிவரி டைமில் என்ன ஆச்சுன்னா, வ்ளாகிங் ஃபஸ்ட் டைம் ப்ளஸ் யூனோ வண்டி எடுக்கிற எக்ஸைட்மெண்ட்டில் சரியாக கேப்சர் பண்ண முடியல அந்த மோமெண்ட்ஸை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் நினச்சேன்னா சரி, டெலிவரியோடு சேர்த்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனையும் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின் தான், ஒரு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நோட்டோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்தான் இந்த செகண்ட் ஆஃப். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வண்டி ஒரு 95 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும், ப்ளஸ் இந்த வண்டி வாங்கலாமா வேணாமாங்கிறத நான் இப்போ சொல்ல, இன்னும் ரெண்டு மூணு வீடியோ போட்டோம், மேபி ஒரு 2-3 weeks போட்டோம், இல்லை ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃபீட்பேக் தானே எப்படி இருக்குன்னு. ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்பர் ஒன், வண்டியோட சீட் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாட் சீட்டு. ஃபார் ஷுர் நீங்கள் வந்து ஏதாவது குஷன் ஷீட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னே டாமினார் வச்சுருந்தேன், இது வரைக்கும் நான் இந்த ஆட்ஆன் சீட் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை. ஸ்டாக் சீட்டில் தான் ஓட்டியிருக்கேன் வண்டியை. இன் அ டே வந்து பார்த்திங்கன்னா 1000 kilometers, 250 kilometers நான் ஸ்டாப் அந்த மாதிரி நான் நிறையா ஓட்டியிருக்கேன். 5 days ரைட்டு, 6 days ரைட்லாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனதில்லை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 25 kilometers பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பெயின் ஆன மாதிரி ஆரம்பிச்சிது. ஸோ ஆப்வியஸ்லி சீட்க்கு ஏதாவது பண்ணி ஆகணும், குஷன் சீட் வாங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது எனக்கு. அந்த ஃபீலே வரல சஸ்பென்ஷன். அது ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பம்பியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலு. ஸோ அது மேபி அந்த அட்ஜஸ்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மோஸ்ட்லி ஃபஸ்ட் சர்வீஸில் நான் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி அது சஸ்பென்ஷன் ப்ராப்ளமாக இல்லை ப்ராப்ளமே இருக்கா வண்டியில் அப்படின்னு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இதோட மிரர். எனக்கு இந்த மிரர் சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா ரொம்ப வைடாக இருக்குது, ஹேண்டில் பாரை விட்டு வெளியே போகுது. ஸோ ஒன்று என்னென்னா, நான் இப்போ வண்டி ஓட்டும்போது இப்போ நான் சைட் பார்க்கணுன்னா என்னோடய ஹெட்டை வந்து இப்படி திருப்பி தான் நான் பார்க்கணும். இது முன்னாடி நான் டாமினார்லாம் பார்த்திங்கன்னா நான் கண் இப்படி பார்த்தாலே எனக்கு தெரியும், ஆனால் இதில் அப்படி இல்லை, தலையை திருப்ப வேண்டியதாக இருக்குது. அது ஒன்று. ஆனால் ரியர் வியூ வந்து நல்லா கிளியராக தெரியுது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, வியூ சூப்பர். ப்ளஸ் ஹேண்டில் பார், ஹேண்டில் பார் என்ன ஆகுதுன்னா என்னோடய பொசிஷன் வந்து இது ஸ்ட்ரெயிட். ஆனால் இந்த வண்டியில் என்ன ஆகுதுன்னா
இப்படி இருக்குது, வைடாக இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இனிஷியலாக, ஆனால் ஓவர் ஆல் பீரியட் ஆஃப் டைம் ஆகுதுன்னா ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் வர மாதிரி எனக்கு ஃபீலு. ஸோ இது வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணதில் இதெல்லாம் தான் ட்ராபேக், சின்ன சின்ன ட்ராபேக் தான், எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவு தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஒன்று வந்து இதோட டிஎஃப்டி ஸ்க்ரீன், ஊர்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களை லட்ஸ் உங்களோட ஸ்பீடு, ட்ரிப் பண்ணு, கிலோமீட்டர் பர் லிட்டர், உங்களோட ஆவரேஜ் ஸ்பீட், கிளாக், என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது அதில். ப்ளஸ் குயிக் ஷிஃப்டர், குயிக் ஷிஃப்டர் எனக்கு அப் ஷிஃப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டவுன் ஷிஃப்ட் வந்து இன்னும் நான் யூஸ் டு ஆகலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா கிளச் பிடிச்சி ஆக்சலரேஷன் விட்டு தான் கிரே போடுவோம், இப்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஸோ ப்ராப்ளி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஸ்மூதாகவும் நினைக்கிறேன். ப்ளஸ் சிட்டியில் வந்து எனக்கு தெரிஞ்சு குயிக் ஷிஃப்டர் தேவையில்லை, மேபி ஹைவேஸில் ஒரு வாட்டி நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய ஃபீட்பேக் தரேன். நான் சொன்ன மாதிரி அந்த 5.5 inch ரொம்ப டால் பைக், ஆனால் சிட்டியில் வந்து நான் எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நான் ஓட்டினேன், பெருசாக ப்ராப்ளம் இல்லை, ஆனால் மோஸ்ட்லி நான் டோவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அந்த டோ கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, அதை தவிர பெருசாக ப்ராப்ளம் இல்லை அதான். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பேனிக் பிரேக்கிங் அந்த மாதிரிலாம் போடும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், நான் வண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேபி ஒரு 15-20 days டவுன் த லைன் நான் வண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து நிறைய அக்சசரிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் அப்கமிங் விலாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன அக்சசரிஸ் நான் போடுறேன், அதோட ப்ரைஸ் நான் எங்கே வாங்கலாம்ங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின் வண்டியை பற்றியோ இல்லை ஏதாவது ஜென்ரிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு லாக் கமெண்ட்லேயே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எனக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் கைஸ், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்களாவே பெரிய விஷயம், எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்கேஸ் என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள், ஸோ தட் எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக், ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வீடியோஸை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அக்சசரிஸ் அப்டேட்ஸில் மீட் பண்ணலாம். So thanks a lot, உங்களோட தமிழ் பைக்கர் பாடி, bye.